தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த கடந்த ஜனவரி மாதம் முதல் தடுப்பூசிகள் மக்களுக்கு இலவசமாக செலுத்தப்பட்டு வருகிறது. முதலில் 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கு மட்டும் செலுத்தப்பட்டது. பிறகு மத்திய அரசின் அனுமதி பெற்று மாநிலம் முழுவதும் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என அரசு அறிவுறுத்துகிறது. இதனிடையே தடுப்பூசி செலுத்துவதற்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் கோவின் இணையதளம் மூலம் கொரோனா தடுப்பூசி செலுத்த முன்பதிவு செய்யும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் செலுத்தப்பட்டு வரும் கோவாக்சின், கோவிஷீல்ட், கொரோனா தடுப்பூசிகள் நம்மை நோயிலிருந்து பாதுகாக்கிறது என்றும், இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஆன்டிபாடிகளை உருவாக்குகிறது என மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தற்போது தொற்று கட்டுக்குள் வந்த காரணத்தினால் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு ரயில் சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்குள் போக்குவரத்து சேவைக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழில் பாஸ்போர்ட் எண்ணை இணைக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதை இணையம் மூலம் எவ்வாறு செய்யலாம் என வழிகாட்டுதலை தெரிவித்துள்ளது. முதலில் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் .govin.gov.in என்ற இணைய பக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றும், அதில் உள்ள செல்போன் எண்ணை பதிவிட்டு ஓடிபி எண்ணை பெற வேண்டும் என்றும், அதன் பிறகு உருவாகும் புதிய முகப்பு திரையில் வலது பக்கத்தில் ரேஸ் அண்ட் இஷ்யூ என்பதை கிளிக் செய்து ஆட் பாஸ்போர்ட் டீடைலில் தங்களது பாஸ்போர்ட் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. நண்பர்களே, தமிழக அரசு தெரிவித்துள்ள இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.